வணக்கம். என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி 3. இந்த அவருடைய பிறந்த நாளில் 84லேருந்து எனக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு 2024 இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கைகோடந்திலிருந்து உறவை காத்தகலியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு 6 மாதம் குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன். அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உறவை காத்தகலி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தி எனது சாந்தி, சபாஷ் பாபு, ஒரு வசந்த கீதம், எங்கள் வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிஷா என் மோனலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தினேன். நான் வளர்த்தங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள், என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள், அது கர்நாடகானாலும் சரி, ஆந்திரானாலும் சரி, கேரளானாலும் சரி, தென்னகத்து மக்களும், இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க. அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும், தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மன்மதன், வல்லவன், சரவணா, ஒஸ்தி, வானம், எப்படி எல்லா வானம் எல்லாத்த மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜு, அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜு, அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், வாழு ரிலீஸ் பண்ணி வாளுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவாங்க, எதிர் நம்மளுன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுலேயே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளராக இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு நிலம வரக்கூடாது, அப்படி ஒரு தடை. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி. ஆனால் விடிய கிளம்புற ஒரு கிடைச்சது ஒரு விட கடவுள், நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து, அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன், என் மனைவி போடுங்க, என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு. அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தண்ணிதது காடு இன்னைக்கு 10 தலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர், உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் நேத்தி அந்த போஸ்டர் நேத்தி வெளியிடுறாங்க. அதில் வந்து என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசங்கு பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு. நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசங்கு பெரியசாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறார். அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. இது இன்றைக்கி இந்த ஒரு அன்னதான வீடாகவே இங்கே கொடுக்கணும், 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க, ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி நடந்தால் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சீரோடு கொடுக்கணும், அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்றைக்கி மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட்டை சொல்லணும், ராமஜெயம் இது பண்ணணும், எங்களுடைய குரல் டிவி எங்கள் நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க. அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு, அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார். அதாவது என்ன சொல்கிற, யாருக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு எரிச்சல், எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் படலாம் எரிச்சல், மனுஷன் போடணும் எதிர்நீச்சல், எதிரி போடுவான் கூச்சல், அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல். இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர். அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர். அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ணான்னு ஒன்றும் இல்லை, வெள்ளம் இன்னைக்கு வெள்ள பெருக்கெடுத்து ஓடிச்சு, சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோடய வடசென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு, எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு, அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு, இன்றைக்கி அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சபை என் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி, தம்பி உடையான் படைக்க அஞ்சான் போன ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி 500 பேருக்கு அரிசி, 5 கிலோ 5 கிலோன்னு அரிசி, நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்குறேன்.
எதுக்கு? என் முகத்தை காட்டிப்பேன். நான் மக்களுக்கு கொடுப்பேன், கொடுக்கணும். ஆர்கே நகரில் கொடுத்தேன், அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன். தூத்துக்குடியில் கூட காற்று வசதியே இல்லை. இங்கே கூட இப்போ பேசணும், இதுக்கு டர குட்டன்னு சத்தம் வருதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. காற்று வசதி இல்லை. உங்களுக்கு ஃபேன் ஓடுது, எனக்கு ஃபேன் இல்லை. ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் நிற்கிறாங்க, எனக்கு இது போகும். ஏன்னா இந்த மாதிரி இந்த காற்று புழுக்கம் அதில் தூத்துக்குடியில் 500 பேருக்கு கொடுத்தேன். அப்போ அப்படியே அந்த புழுக்கம் தாங்காமல் மயங்கி கீழே விழுந்தேன். ஆனால் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சோன்னு எழுந்திருச்சு மறுபடியும் கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறேன். அடுத்தது திருநெல்வேலியில் போய் 500 பேருக்கு அரிசி கொடுக்குறேன். கன்னியாகுமரியில் மறுநாள் போய் அரிசி கொடுக்குறேன். இன்னைக்கு என் இதை தொடர வேண்டும். இன்னுமே தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு 1000 பேருக்கு அன்னதானம். நானும் என் மனைவியும் என் ரசிகர் என் தம்பியும் எங்கள் ரசிகர் மன்றத்து தோழர்களும் இதில் வேலை செய்கிற யார் எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள் தென் சென்னை மாவட்டத்து சார்பாக நேற்று ராத்திரி கொண்டாடுறாங்க. என் இலக்கியாவோட மகன் சிலம்பரசோட மருமகன் என்னுடைய பேரன் ஜேசன் வச்சு கேக் வெட்டுறான். இந்த பிறந்தநாளை கொண்டுறாங்க. என் பையன் வந்து கேக் வெட்டி கொண்டாடலையே தவிர என் பையன் ஏன் கொண்டாடலை? ஏன் ரசிகர்கள் அவர் வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டேஜ் ஏறணும், இன்னொரு வெற்றி கொடிய பார்க்கணும், அதற்காக நான் பண்ணிட்டு நான் ரசிகர்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறார். அது ஒரு நல்ல கருத்தை எனக்கு பட்டுது. நேற்று போய் அதனால் என் பேரை வந்து கேக் விட்டான், கேக் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இதுதான் மேட்ரு. வாழ்க்கையில் வேணும் இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஆன்மாவுக்கு வேணும் நல்ல சமாதானம். அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானத்தை போல் ஒரு சிறந்த தானம் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இறைவன் மீறி எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியமும் அந்த புண்ணியத்தை விட்டுட்டு நீங்கள் பாவம் சேர்த்தா பாவம் தான் அதுதான் வரும். உதயமான படம் ஒரு தலை ராகம், அது ஒரு தலை. இன்னைக்கு என் பையன் நடித்த படம் 10 தலை. அந்த 10 தலை நடித்து இன்னைக்கு என்னோட பையனோட இந்த பிறந்தநாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பார்க்குறேங்க. என்னோட ரெக்கார்டு எனக்குன்னு ஒரு சின்ன ரெக்கார்டு, நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்தவங்க கிடையாது. கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன், இது என்னோட ரெக்கார்டு. இன்னொன்று அடிப்படையில் நான் வந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னா இன்றைக்கி கொடுக்கல, நான் என் படம் இறைவன் கொடுத்தான், நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொடுத்தோன்னு ஒரு தாயின் சபதமாக படம் வெற்றியாக வீட்டு வாசலில் கிட்டத்தட்ட 10,000 கிலோ நல்ல அரிசி, பச்சை அரிசி. என் பச்சை பிள்ளைங்க சிலம்பரசன் கையாலும் இலக்கிய கையாலும் தூக்கி கொடுக்குறேன். இதே வீட்டு வாசல் இந்தி பிரச்சார சபா, அதுக்கு ரெக்கார்டு இருக்குது. யார் போடணும் என்னை வாழ்த்தணும் கவலையே கிடையாது. ஒரு தாயின் சபதம் வெற்றியாக 10,000 கிலோ அரிசி கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், வேட்டி கொடுத்தேன். ஏன் அன்னைக்கு ஒரு தாயின் சபதம் 100வது நாள் வெற்றி விழாவுக்கு வாகினி ஸ்டுடியோ உள்ள அன்னைக்கு தலைவர் முதல்வர் கிடையாது, மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் வேற. 100 பேருக்கு 100 தங்கச்சிக்கு தங்கத்தில் தாலி கொடுத்தேன். என் தங்கிக்கான என்னை விட்டு ஹிட்டு இதே இந்தி பிரச்சார சபா வாசலில் 10,000 பேருக்கு அரிசி 10,000 கிலோ அரிசி கொடுக்குறேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னங்க நான் போய் கவன் படத்தில் மட்டும்தாங்க நடித்தேன், நான் வேற எந்த படத்துலையும் போய் நடிக்கலைங்க. கவன் படத்தில் நடைஞ்சு விட்ட மறைந்து விட்ட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கேவி ஆனந்த், நீங்கள் சொன்னீங்களோ என் டயலாக நானே பேசிக்கிட்டேங்க. என் டயலாக் நீங்களே பேசிங்கன்னு சொல்கிறாரு கேவி ஆனந்த். அந்த உரிமையை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். அதனால தான் சார் நான் வேற எங்கேயும் நடிக்கலை. வாழ்க்கையில் எல்லாருமே கிராண்டாக பணக்காரங்கன்னா இருந்தாக்கா 5-star ஹோட்டலில் கல்யாணம் பண்ணுவான், ஏழை சாதாரண கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவான். பணக்காரன் வீட்டில் தாலின்னா தங்கத்தில் தாலி போடலாம், ஏழை வீட்டில் மஞ்சள் கயிறில் தான் தாலி போடுவான். அதுவும் தாலி இதுவும் தாலி தான், வேணா அது தங்க தாலியாக இருக்கலாம். இது ஏழை போடுறது மஞ்சள் கயிறில் போட்டாலும் அது மங்களமான தாலி, அது மாங்கல்யம். அது எல்லாத்திலும் ஒரு கணக்கு இருக்குங்க. இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளுங்க. நான் வந்து விரைவிலேயே நீங்கள் இவ்வளோ விளக்கம் ஏன் சொன்னேன்னா, பொலிட்டிக்கலாக அது இது என்ன இருந்தாலும் நான் சீக்கிரமே பேசுகிறேன். இன்றைக்கி எங்களோட மனசு புண்பட ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை. நான் ஒரு தானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் சீக்கிரமே என் பையனோட பிறந்தநாள் ஒட்டி நான் டிக்கெட் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அது சார்பாக அரிசி கொடுக்கறதா நண்பர்களுக்கு ஆடை கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களுக்கு மெடிக்கல் கேர் நான் வந்து மெடிக்கல் கேர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு சினிமாவில் சம்பாதித்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாதிச்சில அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன். அந்த தர்மத்தால் தாங்க இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், அந்த தர்மத்தால் தாங்க நான் நிற்கிறேன். அதே மாதிரி என் பையனும்
வலது கை கொடுக்கறது இடதுக்கு தெரியாம அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை, யாருக்கும் தெரியாம கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன். அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமா தானம் செய்யறது மட்டும்தாங்க என் லட்சியம். சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன். நம்ம கேட்க வந்தீங்க, இப்ப கேளுங்க. என்ன அதான் சொல்றேனே, நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்கன்னா யார், நீங்க நீங்களா தான் இருப்பீங்க. இருங்க, நான் ஒரு நிமிடம். அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சம். நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு. நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டேன் அத்தனை விளக்கம். அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு இலக்கு. என்ன அதனால வந்து இதை பத்தி இன்னொன்னுங்க, அவருக்கு நான் 2001 போன தேர்தலில் நீங்க கேட்டதுனால சொல்றேன், போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள், கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக சொல்றேன், கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல, யாரையா கூப்பிட்டுருக்காரா? புரட்சி தலைவர் MGR திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா? ஆனால் என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல, என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாது. இப்போ சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனால தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. இப்போ நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அன்னதானம் கொடுக்குறேன், இதோட நிறுத்திக்கிறேன்.